என்னடி என்ன சொன்ன? ஐயோ, இவங்க எதுக்கு இப்ப வந்தாங்க? அத்தை, நான் ஒண்ணு சொல்லலத்தை. சொல்றதையெல்லாம் என் புள்ளைய பத்தி சொல்லிட்டு இப்ப ஒண்ணு சொல்லல. நான் சொல்றேன், நான் என்னத்த சொன்னேன்? அவர்கிட்ட காஃபி போடுங்க அப்படி சொல்ல வந்து அப்புறம் உங்க ஞாபகம் வந்தாலும் நான் வேண்டாம், நானே போடுறேன் தானே சொன்னேன். அது மட்டுமா சொன்னேன்? அப்புறம் நான் வந்து என்னங்க என் புள்ளைய பிடிச்சிக்காம ஒன்னு பிடிச்சிக்கணும் அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு பேசிட்டு இப்போ ஒண்ணுமே பேசல. நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் முன்னாடி வந்தாதான் நீ பேசுறதெல்லாம் எனக்கு தெரியும்ல. நான் எங்க இருந்தாலும் உன்னை மட்டும்தான் கண்காணிச்சிட்டு இருப்பேன். நீ என்னெல்லாம் பேசுறனே உன்னை மட்டும்தான் கவனிப்பேன். நான் இங்க இல்ல, அதனால நீ பேசுறதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு மட்டும் மனக்கணக்கு போடாத. ஐயோ, அத என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. நீங்க இங்க இல்ல நினைச்சு தான் நான் ஏதோ பேசிட்டேன். இனிமே அப்படி பேச மாட்டேன். போ, என் புள்ள காஃபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், போய் அவனுக்கு காஃபி கொடு. எங்க அத்தை என்ன காஃபி போட விட்டீங்க? அத நீங்க வந்து முன்னாடி நிக்கிறீங்களே, உங்களை பார்த்த உடனே பயத்துல என்னால எதையுமே செய்ய முடியல அத்தை. அதுக்குன்னு எதையும் செய்ய மாட்டியா? நான் டெய்லியும் இப்படிதான் வந்து உன் முன்னாடி நிப்பேன். எந்த வேலையும் செய்யாம என்னை பார்த்துட்டு அப்படியே நிப்பியா? நீ உன் வேலையை பாரு. எதுக்கு நீ பழுற? நீ எழுதின அப்புறம் என் புள்ள என்ன ஏதுன்னு கிளம்பி வரத்துக்கைங்க. இப்ப நம்ம அழுதா கோபி இங்க வந்துருவாரு, வந்தா இவங்க போயிடுவாங்கல்ல, அப்ப நமக்கு பயம் போயிடும், அப்ப நம்ம அழுவலாம். ஷாலினி, என்னாச்சு, எதுக்கு பழுதுட்டு இருக்காங்க? என்ன ஷாலினி, என்னாச்சு, எது கழுதுட்டு இருந்தேன் மேல கீழ ஊத்திக்கிட்டியா? ஓடியா இருந்த பாத்தியா? பல்லி கூட என்ன பார்த்து பயப்படுது, ஆனா எலி மாதிரி இருந்துட்டு நீ தான் என்ன பார்த்து பயப்பட மாட்டேங்கிற. பல்லி பயந்தா நான் பயப்படணுமா? நான் பல்லிக்கு மட்டும்தான் பயப்படுவேன், வேற யாருக்கும் பயப்பட மாட்டேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப பேசுனே, போன பல்லிய கூட்டிட்டு வந்து திரும்ப முன்னாடி நிக்க வச்சிருவேன், தெரிஞ்சுக்கோ. திரும்ப திரும்ப அந்த பல்லிய பத்தி சொல்லாதீங்க, ஏற்கனவே நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன். அந்த பயம் இருக்கட்டும். சரி சரி, காஃபி போடணும்னு வந்தேன், இன்னும் நீ காஃபியே போடல. எங்க போட விட்டாங்க உங்க அம்மா? அதுக்குள்ளதான் பேய் மாதிரி வந்து என் முன்னாடி நின்று என்ன பயம் ஊத்திட்டாங்களே. ஆ, காஃபி தானே, நீங்க போங்க, இப்ப போட்டு கொண்டு வரேன். சரி சரி, நீ ரொம்ப பயந்துருக்க, நீ போ, அந்த காஃபிய நானே போடுறேன். ஐயோ, திரும்ப வந்துருவாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீங்க போங்கப்பா, உங்களுக்கு காஃபி நானே போட்டு கொண்டு வரேன். என்னதான் பேசுறியோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு நிமிஷம் ஒரு ஒரு மாதிரி பேசுற நீ. இப்ப எல்லாம் ரெண்டு நாளா நீ சரியாவே இல்ல. காஷ்மீர் போனதுல இருந்து ஏதோ பேய் பிடிச்ச மாதிரியே இருக்க. பேய் என்ன எங்க பிடிச்சிருக்கு? உங்க அம்மா தான் பேயா வந்து உங்களையும் என்னையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்களே. என்ன அப்பப்ப எதையோ நான் பேசிட்டு இருக்கேன், நான் பேசுறத கவனிக்காம எதையோ யோசிச்சுட்டே இருக்க. என்னச்சு உனக்கு? எதுவா இருந்தாலும் முன்னாடியே சொல்லு ஷாலினி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். சரி சரி, சீக்கிரமா போட்டு கொண்டு வா. நீ எடுத்துன்னு வரதுக்குள்ள காஃபி மேல இருக்கிற ஆசையா போயிடும் போல இருக்கு எனக்கு.